உங்கள் கூகுள் பே ஆப்பில் இந்த மாதிரி வந்து கூப்பன் வந்துருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் எப்படி அன்லாக் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் இந்த கூப்பனை பார்த்தாலே தெரியும், 5 to 50 rupees போட்டிருக்காங்க, கேஷ்பேக் ஆன் பேமெண்ட் டு அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டைம்ஸ் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்பாங்க, இல்லை ஏதாவது ஆன்லைன் மெர்ச்சாண்ட்டுக்கு பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கூப்பனை நீங்கள் படித்தாலே தெரியும். இப்போ என்னோடய கூப்பன் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் பணம் அனுப்புங்க, அப்போ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேஷ் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணணும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மினிமம் 100 ரூபாயாச்சும் அனுப்புனா மட்டும்தான் அன்லாக் ஆகும். நீங்கள் அதை விட கம்மி அனுப்பிட்டு எனக்கு அன்லாக் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்லாக் ஆகாது. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து 100 ரூபா, அதுவும் இல்லாமல் 10 நாள் தான் டைம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 10 டேஸ் லெஃப்ட்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை அன்லாக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே ரிடீம் நவ் இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லிஸ்ட் வரும். ஸோ நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்க அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பணத்தை சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து நான் பண்ணிட்டேன், 100 ரூபா ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் ரிடீம் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே டைம் எடுக்கும், ஏன்னா உடனே ரிடீம் ஆகாது. நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆயிரும். நான் வேணால் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 100 ரூபா நான் அனுப்பியிருக்கேன். ஸோ பேமெண்ட் நான் பண்ணிட்டேன், ஓகேவா? கூப்பன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரிடீம் ஆகலை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ரிடீம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கூப்பன் வந்து ரிடீம் ஆகிருக்கு. ஸோ பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், அப்போ தான் அது அன்லாக் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா 6 ரூபீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அன்லாக் பண்ணணும். என்ன பேமெண்ட் மோடு சொல்லியிருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆயிரும், உடனே ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, அது அன்லாக் ஆயிரும், ஓகேவா? ஸோ அந்த மெத்தடில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.